மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, எடுத்த இடத்துல நான் கேட்ட ஜாதகம் என்னம்மா, ஊர் ஊராக கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரா? அம்மா அப்பா தான் கேட்குறாங்க. ஊர் ஊராக கோயில் கோயிலாக சுற்றி கொண்டு இருக்கிறாரா? எடுத்த இடத்துல நான் கேட்ட கேள்வி. ஆமாங்க ஐயா, நினச்சவொன்னே போய் திருவண்ணாமலையில் நாம உட்காந்துக்கிறான். ஒரு தெரிந்த விஷயத்தை பட்டென்று நீங்கள் ஜாதகத்தில் அடிக்கும் பொழுது ஜாதகம் பார்ப்பவர் கேட்க வருபவர் ஒரு நிலையில் தன்னை அப்படியே உங்களிடம் ஒப்படைத்து விட வந்து விடுவார். அம்மா சனிதசை ஆரம்பிச்சிருச்சு, 20 வயசு வரைக்கும் உங்கள் பிள்ளை ஒரு மாதிரியாக இருந்தாரம்மா, 20 வயசுக்கு பின்னாடி ஊர் ஊராக சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு, பயங்கரமான ஆன்மீக எண்ணங்கள். இல்லை 20 வயசு தான் கிடையாதுங்கய்யா, கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசுலேருந்தே அது வந்துருச்சு. உள்ளதை சொல்லணும், நம்ம 20 வயசில் அந்த தசாபக்திகளின் அடிப்படையில் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். டீனேஜிலேருந்தே அவன் அப்படி தான், எந்த நேரத்துலையும் எடுத்த உடனே திருவண்ணாமலை போயிடுவான், எங்கேயுமே உட்காந்துருவான், ரூமுக்குள்ளே தவம் பண்ணுவான், தியானம் பண்ணுவான். ஐயா, சிவனை நேரில் பார்த்து விட்டதாக சொல்லுகிறான் ஐயா, உண்மைன்னு சொன்னேன், உண்மைன்னு சொன்னேன், உண்மை. இந்த மாதிரி ஜாதகங்களை நான் வந்து உண்மை, அவர் சிவனை பார்த்திருப்பார், ஆனால் அந்த சிவனை நம்மளால் நமக்கு அவர் காட்ட முடியாது. சரியாக ஆன்மீகவாதி ஆன்மீக எண்ணங்கள் இருக்கிற என்று சொன்னவர்கள் விஷால் விவர்தன். பிரீமியம் மீடியா நேர்களை முதல்ல வாசிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு 10-20 பேர். பொது வீடியோக்களில் போய் பாருங்கள். நான் பொது வீடியோக்களில் யார் யார் அதை கொடுத்துருக்குறீங்களோ அதெல்லாம் வந்து லைக்கு, அந்த லவ் ஆர்ட்டின் இதை கொடுத்துருக்குறோம். நீங்கள் சரியாக சொன்னவர்களை போய் பார்த்துக்கலாம். பிரீமியம் மீடியாவில் விஷால் விவர்தன், சாய் விக்னேஷ், ராமராஜ் விஎன், அலமேலு கணபதி, ராஜவேல், தர்மராசு, சாய் வெங்கடேஷ், சிலம்பரசன், பன்னீர்செல்வம் எம்சி, சரவணன் டி, அருண், டாக்டர் சீனி, மணி, பத்மநாபன் டி, பழனி ஆண்டவன், தாரணி பூமிநாதன், பழனிவேல் எம், மஞ்சு, சித்ரா அழகர்சாமி, கிருஷ்ணா, ஆர்பி, ஆர்பின்றவர் மனதில் இருக்குது, ஒரே வார்த்தையில் ஆன்மீகவாதின் கொடுத்தவர், அதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணவர், வானவியல் வெங்கடாஜலம், கார்த்திகேயன், ஸ்ரீதேவி, குமரகுரு, எம் சுந்தர வடிவேலு, இவங்கெல்லாம் பிரிமியம் வழியில் ஆன்மீகவாதின்னு ஓரளவுக்கு வந்தவங்க. ஆனால் ஒரு 10-15 காரகத்துவங்களோட சேர்த்து சொன்னவங்க. அதில் 1-2 பேர் மட்டும்தான் ஆன்மீகத்தை மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். பொது வீடியோக்கள்ல மணிமாறன் நாராயணசாமி, மணிமாறன் நாராயணசாமி ஒரு மாதிரி அந்த ஆன்மீகத்தை மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறீங்க, வெல்டன், உங்களை நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டுறேன். லதா சுந்தர்ராஜ், நந்தினி சிபிஇ, குமரன் குரு 5931, தாரணி தாரணி, சரத் சுந்தர், ராஜேந்திரன், செந்தில்குமார், ஆர் எம் கே மணி, எஸ் தினேஷ்குமார், பழனிவேல் எம், நிர்மலா நந்தகுமார், ஸ்ரீ லக்ஷ்மி கடக் சர்மா அஸ்ட்ராலஜி, ஸ்ரீ லக்ஷ்மி கதக் சர்மா அஸ்ட்ராலஜி, எம் ஆனந்தவேல், ரங்கசாமி சித்ரா, ஓவியன் தியாகராஜன், இவங்க எல்லாம் ஆன்மீகவாதின்னு கொண்டு வந்தவங்க. மாணவர்களே, எங்கே தடுக்கி விழுகிறீங்க? ஏன் மூத்த பெண்ணோட தொடர்பு, ஏன் விதவை பெண்ணோட தொடர்பு, எந்த இடத்துல மூத்த பெண்ணோட தொடர்பு, எந்த இடத்துல விதவை பெண்ணோட? இதே ஜாதகம் ஒரு விதவை பெண்ணோடு தொடர்பாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரு விதவை பெண், சனி விதவை பெண், சரிதான், அது எந்த சனி விதவை பெண்? ராகுவோடு சேர்ந்த சனி இல்லையா? குறைஞ்சபட்சம் செவ்வாயாவது ராகுவோடு சேர்ந்திருக்க, அந்த செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்க. 35 வயசு தாண்டின பெண் யாரு? சந்திரன் தானே. சரி, அந்த சந்திரன் பாபத்துவமாக இருக்கணும்ல, ஒரு கேதுவோடு சேர்ந்த சந்திரன், இங்கே மேலே இருக்கிற சந்திரன் அம்மாவாசை சந்திரனாக இருக்குன்னு வைங்க, நீங்கள் கணித்தது கரெக்ட் இல்லையா? அன்பு மாணவர்களே, பாபத்துவத்தை எங்கே எடுக்க வேண்டும், சுபத்துவத்தை எங்கே எடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய அளவில் தெரியணும் இல்லையா? இதைத்தானே ஒரு பாபத்துவ சுபத்துவ அடுக்குகளாக சொல்கிறேன். பளிச்சன்னு பார்த்தோன்னே கேட்டுடலாமா, என்னம்மா ஒரு இதாக இருக்கிறாரா, அப்படி இருக்கிறாரா, இப்படி சுற்றுறாரா, அப்படி சுற்றுறாரா, ஊரில் மானத்தை வாங்குறாரா, ஒரு பொண்ணை வச்சுருக்கிறாரா, ஆண்டியா ஆண்டி லவரான்னு கேட்பீங்களே. அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இதே சனி எப்படி இருக்கு? சுக்கரன் சனி கெட்டு விட்டாலே, சுக்கரன் சனி இணைந்து விட்டாலே உண்மைதானா? இல்லையே. அந்த சுக்கரனையும் சனியும் குரு சுக்கரன் குருச்சந்திரன் பார்க்குறாங்களே, அந்த சுக்கரன் சந்திர அதியோகத்தில் நிறைவாக இருக்கிறாரே, கெட்டு போயில்லையே. இந்த வார அமைப்புகளை பார்க்குற இப்போ ஒரு ஜாதகம் திரையில் வருகிறது. இவரும் சென்னைக்கு பக்கத்தில் பிறந்தவர் தான். 27/8/1990, சாயந்தரம் 4:55 சென்னையில் பிறந்தவர். ஜாதகம் திரையில் வருகிறது. மகர லக்னம் ராகு,
லக்னத்தில், அஞ்சில் செவ்வா, ஏழில் சுக்கிரன் குரு கேது, எட்டில் சூரியன் புதன், பதினொன்றில் சந்திரன், பன்னெண்டில் சனி. பிறக்கும்போது குருதசையில் இருப்பு 2 வருஷம் 8 மாதம் 26 நாள். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, தசாபக்தி அமைப்புகளில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசாபக்தி அமைப்புகளை சொல்கிறேன். புதன் திசையில் ராகுபக்தி 20/11/2021, அதிலிருந்து 8/6/2024, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் புதன் திசையில் ராகுபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இதுதான் என்னங்க, புதன் திசை ராகுபக்தியில் எப்படியா அப்படின்னு கேட்ட உடனே ஐயா அப்படின்னார். சரியா, புதன் திசை ராகுபக்தியில் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, நியாயமானதாக சொல்லுங்கள், கதையெல்லாம் எழுத வேண்டாம்.